அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. இந்த வாய்ப்பு கொடுத்த உமா மேடம்க்கும், நம்ம ரேமன் சாருக்கும், நெஜரால் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ஒரு டாபிக், அதாவது ஏத்துக்கொள்வதும், மனசை எப்படி நம்ம ஏத்துக்கிறோமோ, அது சரணாகதின்னு சொல்லலாம், எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறதுனால மனம் வந்து விடுதலை அடைஞ்சிடுமா அப்படின்னு ஒரு டாபிக் பேச போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஒரு குழந்தைல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த எப்படி இது மாறுச்சு அப்படின்ற ஒரு இது வரைக்கும் போக முடியும் ஈஸியா. அதாவது ஒரு குழந்தை நிலையில நம்ம ஒரு ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் எதுவுமே அது அகத்தோடு போராடாது. எந்த உணர்வு அதுக்கு, எந்த உணர்வும் எல்லா உணர்வும் ஒரே மாதிரி தான் தெரியும். அது சந்தோஷமான உணர்வா இருந்தாலும், கோபமான உணர்வா இருந்தாலும், கவலையான உணர்வா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அது வந்து அதுக்கு அக்கம் புறம் ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாத போது அது போராடே போராடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஒரு 5 வயசு கடந்த ஒண்ணு நம்ம ஆரம்பிக்கிறோம், அங்கதான் ஆரம்பிக்கிறோம் ஒரு குழந்தைக்கு. கோவப்படாத, கவலைப்படாத, வருத்தப்படாத. ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு எக்ஸாம் இருக்கு நாளைக்கு, ஒரு குழந்தைக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு ஒரு பயம் வரும், அந்த எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு பயம் வரும். ஸோ அந்த ஃபேஸ் அந்த ஃபியர் வந்து எதுக்குன்னா, சப்போர்ட்டுக்காக தான் வருது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்றோம், குழந்தைகிட்ட பயப்படாத, தைரியமாயிரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த குழந்தைக்கு, ஓ இது ஒரு மோசமான ஒரு உணர்வு பொழுகுது, இதை வந்து நான் அங்க அங்க வந்து அப்போ உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த பயம் நம்மளுக்கும் வந்திருக்கும், நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் பயம் வந்திருக்கும், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ அந்த பயத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, எனக்கும் பயம் வரும்பா, நீ வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்து, எப்படி நீ படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம், அதை போய் பாரு. பயம் வர்றது வரும், ஏத்துக்கொள்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஷார்ட் திங்கிங் ஏத்துக்கிறது அதெல்லாம் ஒண்ணு தெரியாது அவங்களுக்கு. நீங்க வந்து அது எனக்கும் இருக்கு, எனக்கும் வரும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த எல்லா உணர்வும் வரும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது அவங்க வந்து ஏன் இந்த 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 சுச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து ஒரு டிப்ரெஷன், கவலை, ஒரு 15-12 வயசுல இப்போ வந்து ஒரு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையனை கேட்டாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம புரியாம வச்சிருக்கோம் மனசை பத்தி. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லா உணர்வும் எனக்கும் இருந்தது, நான் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கும் வரும்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைங்க வந்து அதை ஏத்துக்கும், ஏத்துக்கிட்டு ஃபர்தர் போவோம். இப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு கவலை வந்தா இல்லை கோபம் வந்தா, நீங்க வந்து கோபப்படாத, கவலைப்படாத, வருத்தப்படாத இப்படி சொல்ல 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 என்ன ஆகுது, இதெல்லாம் மோசமான உணர்வு அப்படின்னு அவங்க மைண்ட ரெஜிஸ்டர் ஆகி, இதான ஒரு ஒரு 15-16 வயசு வரும்போது அவங்களுக்கு வந்து இதனால பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. எந்த சூழ்நிலையும் ஏத்து சில ஒரு ஒரு இதனால கில்ட் ஆயிடுறாங்க நிறைய விஷயத்துல. எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, இந்த மாதிரி ஒரு கவலை வருது அப்படின்னு அவங்க வந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அகத்துக்குள்ள. இதெல்லாம் அந்த அப்போ என்ன பண்றாங்க, ஒரு 16 வயசு வரும்போது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே தேடுறாங்க. சந்தோஷமான விஷயம்தான் அவங்களுக்கு தேவைப்படுது, எல்லாருக்கிட்ட இருந்து சந்தோஷம் மட்டுமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா சூழ்நிலை தகுந்த மாதிரிதான் நம்ம மனசு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு இருந்து, இதை ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க. எல்லா உணர்வும் வரணும் போகணும், இயற்கை அது வந்து ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், இங்க வந்து நம்ம எதுவுமே கை வைக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். ஸோ இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனால அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க வந்து அதை உள்ள போராட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நிறைய டிப்ரெஷன், ஓசிடி, மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைங்கிட்ட நம்ம வார்த்தையை மாத்தி இப்படி சொல்லும் போது அவங்க வந்து ஓகே அப்படின்னு ஈஸியா கோத்ரூ போயிடுவாங்க. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு எல்லாரும் இந்த ஒரு தனித்தனம் வாழ்ந்தவங்க, எல்லாருமே ஒரு யூனிக்,
அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் பிடிக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுல அனுப்பணும். இன்னொன்னு, சில பேர் என் குழந்தை வந்து கிரிக்கெட்ல நல்லா பிடிச்சிருக்கு, நான் கிரிக்கெட்டுக்கு அமைச்சிருக்கேன், ஒரு கோச்சிங் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆர்கனைஸ்டு கல்ச்சரே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த கோச்சிங், இங்க நல்லாவே ஆடிட்டு இருப்பாங்க, பசங்க கூட எல்லாம் சேர்ந்து நல்லாவே சூப்பரா ஆடி இருப்பாங்க. நீங்க வந்து கோச்சிங் அனுப்பிச்ச உடனே ஒரு வீக் போவாங்க, செகண்ட் வீக் போகாம விட்டுருவாங்க. ஏன்னா அங்க ஒரு ரூல்ஸ் ஆர்கனைஸ் கல்ச்சரா இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். சோ நிறைய பேர் அவங்களோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு குழந்தை கூட அவங்களோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பரதர் நீங்க கொண்டு போகணும் ஒரு ஒரு குழந்தையும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் இங்க வந்து ஒரு தனித்தன்மையானவங்க தான். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாட் அண்ட் திங்கிங். சரி, இந்த தாட் அண்ட் திங்கிங், ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, நம்ம ஆன்மீகத்துல வந்து நிறைய நம்ம டிவோஷன்ல எல்லாரும் எல்லா மதத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, சாரி ஒன் செகண்ட், சாரி, ஸோ எல்லா மதத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, நான் சாமி, அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ரொம்ப பக்தியில இருந்திருப்போம், ஏதோ ஒரு வழிபாடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். எனக்கு வந்து இந்த எண்ணம் வரக்கூடாது, நான் சாமி கும்பிட்றப்போ எனக்கு இந்த உணர்வு வரக்கூடாது அப்படின்னு வந்து எல்லா மதத்துலயும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு பயத்து கூட உண்டாயிருக்கும் எல்லாருக்கும். ஆனா அந்த தாட்டும் வந்து நம்ம மீறி தான் வருது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஒரு ஒரு எமோஷனும் வந்து நம்ம மீறி தான் வருது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அது வந்து நம்ம ஏத்துக்கிறது விட்டு வேற வழியே இல்லை. அதுதான் தாட். தாட் வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு மொட்டை மாடி ஒரு 10th ஃப்ளோர்ல போய் நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு கார்னர் எட்ஜ் கிட்ட ஒரு கிரில் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு தாட் வருது, இங்கிருந்து குதிச்சா என்ன ஆகும்? நீங்க கொண்டு வரல, அது தானா வருது. சோ தாட்ன்றது வந்து அது வந்து தானா வரும், சூழ்நிலை தகுந்த மாதிரி, அது நல்லது கெட்டதுன்றதே இல்லை. ஆனா திங்கிங், அந்த இடத்துல திங்க் பண்ணி நம்ம யூஸ்வலா குதிக்க மாட்டோம், ரிட்டர்ன் வந்துருவோம், யோசிச்சு வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ரிட்டர்ன் வந்துருவோம். அதுதான் அங்க வந்து நம்ம என்ன திங்க் பண்ணி என்ன ஆக்ஷன் இருக்கு அப்படின்றதுதான். தாட் வந்து இயல்பா, தாட் உணர் எமோஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. இதே மாதிரி அகம் புறம் அப்படின்னு சொல்ல போனா, அகத்துல என்ன வேலை, புறத்துல வேணும் என்ன வேலை. சரி, நாளைக்கு நான் வந்து ஒரு ஒரு யாரோ ஒரு நானே ஒரு பிரசன்டேஷன் பண்ண போனோம், ஒரு 500 பேர் முன்ன ஸ்பீச் கொடுக்கணும்னு வச்சுங்க. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், எல்லாமே ஆயிட்டேன், கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆயிடுறேன், நாளைக்கு போறேன், ஸ்டேஜுக்கு போறேன், ஒரு பயம் வருது. ஏன் அந்த பயம் வருதுன்னா, அவ்வளவு பேர் முன்ன கரெக்டா பேசணும் அப்படின்றதுக்காக தான் பயம் தானா வருது அந்த இடத்துல. சோ அந்த பயத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்பீச்ச, அதாவது நம்ம என்ன டெலிவர் பண்ணுமோ அங்க ஃபோக்கஸ் பண்ணி பயத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்பீச்சை என்ன பேசணுமோ அங்க ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால 100% டெலிவர் பண்ண முடியும். அங்க என்ன பேசணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். சோ இது இது வந்து ஒரு அகம் புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அகத்துல வந்து சந்தோஷமான உணர்வு வரும்போது முழுசா ஏத்துக்கிறோம், அது வந்தது போதும் போனதும் தெரியறது இல்லை. மற்ற பயமோ கோபமோ கவலையோ இல்ல துக்கமோ இல்ல கில்ட்டோ இது வரும்போது என்ன பண்றோம்னா, அங்க வேலை செய்ய ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், சரி பண்ண உட்காந்துடுறோம். உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, அது மீண்டும் ஜாஸ்தி ஆகுது, அதோட பீரியட் வந்து நிறைய நேரம் கொண்டு போற மாதிரி இருக்கு. ஆனா சந்தோஷம் வந்து வந்து டக்குன்னு போயிடுற மாதிரி இருக்கு. நம்ம சந்தோஷத்தை ஏத்துக்கிற மாதிரி மற்ற உணர்வும் ஏத்துக்கும் போது இயல்பா வந்து அது அது ஃப்ளோயிங்லயே இருக்கும், எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ எல்லா உணர்வும் வந்து போகணும், அப்பதான் அதோட நீங்க ஏத்துக்க ஏத்துக்க என்ன ஆகும்னா, எல்லா உணர்வும் தானா வந்து போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும், ஓகே எனக்கு இந்த சுச்சுவேஷன், ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா உணர்வும் வந்து போகுது. ஒரு ஒரு பயத்தை ஒரு ஒரு காட்டுக்குள்ள போறோம், நம்மளுக்கு ஒரு பயம் வருது தானாவே. சோ அந்த பயம் வந்து ஏன் வருதுன்னா, நம்ம காப்பாத்திக்காக தான் வருது. அங்க போய் நம்ம வந்து நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான விஷயம்.
ஸோ அது அங்க வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை, நம்மளுக்கு நிறைய கருத்து இருக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கருத்து இருக்கும். நான் தியானம் பண்ண உடனே கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு, நான் வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணா எனக்கு ஒன்னாலும் கொஞ்ச நேரம் நல்ல அமைதியா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு, அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. பர்மனன்ட் சொல்யூஷன்னா மனம்னா என்ன, அது எப்படி நான் அணுகிறது, அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கடைசியில் நான் சொல்றேன் எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு. அது பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்லயே இருக்கும். நீங்க வந்து ரொம்ப எல்லா எல்லா சுச்சுவேஷனும் ஈஸியா கடந்து போக முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். சரி, அப்புறம் எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கண்ணா லைஃப்ல? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் வந்த சுச்சுவேஷன், ஏன்னா நான் ஒரு சுச்சுவேஷன், இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு 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 இடத்துக்கு போறேன்னு நினைச்சுங்க, என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சுங்க, அவரோட திங்கிங் பேட்டர்ன் தாட் பேட்டர்ன் வேறையா இருக்கும், அவரோட ஃபீலிங் வேறையா இருக்கும். அந்த சுச்சுவேஷன் போன உடனே என்னோட தாட், என்னோட ஃபீலிங், என்னோட திங்கிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு ஒருத்தரும் இங்க வந்து தனித்துவம் தான். நீங்க வந்து நான் ஒரு சுச்சுவேஷன் போன உடனே எனக்கு பயம் வருது, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு பயம் வரலன்னு நீங்க கம்பேர் பண்ணிக்க வேணாம். பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து கம்பேர் பண்ணிக்கிறதுனால தான் எங்க பிரச்சனையே. அப்புறம் நான் இது செய்யறதுனால என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, எதிர் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு அப்படின்றதுனாலயே நம்ம வந்து அப்படியே பேக்ல நின்றுறோம். ஸோ நமக்காக ஃபர்ஸ்ட் முழுசா நம்ம வாழ ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்ய 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 உங்களுக்கு, அதாவது நம்ம அதாவது நம்ம நமக்காக ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாழ ஆரம்பிக்கணும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்றோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து ஸ்டக் ஆயிடுறோம். நம்ம லைஃப் நம்ம தான் ஜாலியா எடுத்துட்டு போகணும். அப்புறம் வந்து இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த உணர்வா இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏத்துக்கணுங்க. எந்த தாட் வந்தாலும் ஓகே அது வரட்டும் அப்படின்னு ஏத்துக்கங்க ஃபர்ஸ்ட். அதோட போராடாதீங்க, அதோட அதோட போராட 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 அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். எல்லாரும் ஞானிகள் வந்து அந்த எப்படி ஞானம் அடைஞ்சாங்க, எப்படி அந்த முக்தி நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. என் மனசு இப்படிதான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, புத்தரும் இப்படிதான் அடைஞ்சாரு, மற்ற எல்லா ஞானியும் இப்படிதான் அடைஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க கண்டிப்பா, ஆனா இது இன்னும் எளிமையா பகவத் ஐயாவும் மற்ற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து அது எப்படி இருக்கோ, ஓகே சில டைம்ல நம்ம சும்மா உட்காரும் போது கூட ஒரு பயம், ஒரு கவலை, இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், வரதான் செய்யும். ஏன்னா தனியா உட்காரும் போது எந்த ஒரு யோசனை இல்லாத போது வரதான் செய்யும். அப்படி அதையும் ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுங்க, உங்களை விட்டு ஈஸியா அது போயிடும். நீங்க எப்போ ஓகே இந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு கவலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ள திரும்புறீங்களோ அப்பதான் வந்து அது அதிகமா ஆக ஆரம்பிக்குது. அங்க ரிப்பேர் பண்றவோ சரி பண்ற வேலையோ நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா அந்த ஏத்துக்கொள்ற ஒரு பக்குவம் வந்து கொஞ்ச நாள் தேவைப்படும், நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் போராடிட்டீங்க, எல்லாரும் கண்டிப்பா போராடி இருப்பீங்க, இங்க வந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா. அதனால உண்மையிலேயே ஒரு சரியாயிடுச்சான்னா கண்டிப்பா சரியா இருக்காது. அது அப்படியே எப்படி இருக்கோ, ஓகே எனக்கு பயம் இருக்குப்பா, ஓகே எனக்கு கவலை இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, தேவையில்லாம ஒரு கில்ட்டி வருது அப்படின்னு எல்லாம் நீங்க ஏத்துக்க ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு அது வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது. ஒரு சந்தோஷம் எப்படி வந்தது போனது தெரியலையோ அதே மாதிரிதான் மற்ற உணர்வு வந்தது போனதும் தெரியாது.
தாட்ல வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்ல, நீங்க வந்து அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. திங்கிங்ல தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நீங்க மனசளவுல அதை அப்படியே ஃப்ரீடமா விடும்போது என்ன ஆகும்னா, உங்க எனர்ஜி ஃபுல்லா வந்து புறத்துக்கு வந்துடும். நீங்க உள்ள வேலை செய்ய 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 உங்களுடைய எனர்ஜியும் டவுன் ஆகும். நீங்களும் ஒரு மாதிரி, நம்ம வந்து உள்ளே நிறைய சரி பண்ணும் சரி பண்ணும்னு வேலை செய்யறதுனால தான் பெரிய நம்ம வந்து நிறைய பேர் வந்து மனநோயாளி ஆயிடுறாங்க. ஸோ உள்ள வந்து எந்த வேலையில அப்படியே அக்செப்ட் பண்ணி ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது இயல்பா அது இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஒரு பிரவாக நிலையில இருப்பீங்க எல்லாரும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். இது இது பத்தி எதுனா உங்களுக்கு கேள்வி இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஆனா இதுதான் எண்டு, இப்படிதான் வந்து நம்ம வந்து மனசை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க இது பத்தி எதுனா கேள்வி இருந்தா கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். கேள்வி இருக்கவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். பாலசுந்தரம் சார் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு பெரிய கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். ஒரு தாட்டு வர்றது, இது சாதாரணமா எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருப்போம் வெளியில புறத்துல, அதுக்கு அந்த நேரத்துல முடிவுகள்லாம் கிடைச்சிருக்காது, அது அப்படியே அங்கங்க பெண்டிங்ல கிடக்கும். நம்ம சாதாரணமா சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது வேற ஏதாவது தாட்டுக வந்துட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல அதுக்கான ஆன்சர் மாதிரி ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன், அத வந்து நம்ம செயல் செய்யும் போது வர்றதை எடுத்துக்கலாமா, இப்போ வர்றத அது எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறேன். அதான் அது வந்து உங்களுக்கு செயல் ரீதியா ஹெல்ப் பண்ண வந்தா கண்டிப்பா எடுத்துக்கங்க. இல்ல நம்மளுக்கு செயலுக்கு எதுவுமே யூஸ் ஆகும்ல. இப்ப வந்து சில டைம்ல திங்கிங் குரு திங்கிங் குரு தானா வரும் சரிங்களா. அதுவும் வந்து உங்க 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 கையில கண்ட்ரோல் இல்லாம சில டைம் திங்கிங் குரு தானா நடக்கும். அதுக்குற நீங்க ஒரு அக்செப்டன்ஸ் மோடு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அது காணாம போயிடும். பட் உங்களுக்கு வந்து அந்த தாட் வந்து ஏதோ ஒரு புறத்துல யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா எடுத்துங்க. அது நமக்கு சப்போர்ட் பண்ணதான் வருது. பெரும்பாலும் வந்து மனசு வந்து ஒரு குழந்தை தான், நம்ம அதோட போராட போராட தான் அது வந்து அது உண்மையிலே ஒரு ஒரு குழந்தை வந்து என்ன தவறு செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம மனசு வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த ஒரு தாட் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும், காட்டிட்டே இருக்கும். அதுதான் அந்த கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்ட் எல்லாம் ஏன் சொல்லுவாரு. இந்த கான்சியஸ் மைண்ட் எப்படின்னா தாட் எண்ணங்கள் காட்டிட்டு தான் இருக்கும், நீங்க வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த விஷயம் இந்த வேலை விஷயமா ஒரு 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 தாட் வந்திருக்கும், நீங்க அதோட அப்படியே டிராவல் பண்ணிருப்பீங்க. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அப்படியே அந்த ஃப்ளோல அப்படியே போயிருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது புறத்துக்கு யூஸ் ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல தவறு இல்ல. ஆனா தேவையே இல்லாத ஒரு தாட் வருது அப்படின்னா அது வரத்துக்கு வரட்டும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கேள்வி, நம்ம சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறோம், சில நேரத்துல எப்பவாவது ஒரு தாட் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கோம், அது தேவையில்லாதா இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் அந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், இப்படியே போயிட்டு இருக்கோம், நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கிற இது அப்படியே நினைவுல இருந்துட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல அப்படி காட்டாறு மாதிரி கண்ணா பின்னான்னு என்ன வந்துட்டு இருக்கும், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கும். என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்த மாதிரியே இருக்குது. ஓகே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க வந்து இந்த இந்த மாதிரி தாட் வரக்கூடாது, இந்த டைம்ல இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து அங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எதுனா வந்துட்டு போகுது அப்படின்னு நீங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல ஏத்துக்கொள்வதில்
ஏத்துக்கொள்ள ஒரு நிலையில இருந்தீங்கன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. அது வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது. இல்ல நீங்க இல்ல, என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கேப்பே இருக்கிறது இல்ல. நம்ம நம்ம இருக்கிற நம்மளே தான் பிரச்சனையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளே ஒரு பயங்கர புயல்ல சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் நீங்க வந்து அது அது ஏன் நீங்க அதாவது அதை கவனிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அதாவது ஒரு குழந்தை இல்ல, எது எப்படியோ எந்த இருந்துட்டு தவறு, போட்டும், எப்படியோ இருந்துட்டு போட்டுங்கும் போது அந்த இடத்துல ஒரு பிரேக், நானும் வந்தா தானே அதை நான் அதை பண்ண முடியும். அதான் நீங்க ஏத்துக்குங்க ஃபர்ஸ்ட். நீங்க வந்து அதோட போராடாதீங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளவு எண்ணம் வருது, எனக்கு ஏன் இவ்வளவு இல்ல இல்ல எண்ணம் ஒரே வாட்டி வருது. இல்ல இல்ல, ஏன் வருது? நல்ல இல்ல, வருது, வர வேண்டாம் சொல்லல. அது வரும்போது என்னோட பார்ட் வந்து அந்த இடத்துல அது அதுவாக மாறி நானும் பிரச்சனையாவே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. நீங்க உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்களா, இல்ல அந்த எண்ணம் இல்ல இல்ல, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வேலையெல்லாம் செய்யல, வேலையெல்லாம் செய்யல. திடீர்னு நானே அப்படி ப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கிற மாதிரி, அதாவது இந்த ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் அப்படி ஆயிட்டோங்கிறத கொஞ்ச நேரம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். அப்ப ஐயா சொன்னது ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது, எல்லாமே மறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மறுபடி கொஞ்சம் பனி விலகிற மாதிரி விலகி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் நான் வருவேன், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வர்றதை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இது வந்து இப்படித்தான் இருக்கு, அது மாத்த முடியாதுன்னு தெரியும், ஆனா அப்படித்தான் இருக்குமான்னு கேட்கிறேன். எங்க எல்லாருக்கும் இருக்குமான்னு இல்ல 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 இல்ல, ஒரு ஒருத்தருக்கும் மாறும். அது நீங்க வந்து அதாவது அந்த எண்ணம், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த எண்ணம் இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த டைம்ல இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு அதோட இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல போராடுறீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, இல்ல அதோ அப்படி இல்ல இல்ல. சில இப்ப ஒரு ஐயாவோட புரிதல எல்லாம் ஆயிரும் திடீர்னு. எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒரு 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 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்புறம் அப்படியே கிளியர் ஆயிரும். அப்புறம் பழைய ஆசிவிட்டிஸ் இப்போ ஐ புரிதலுக்கு வந்த மாதிரி இருக்கும். அது அதைத்தான் அதாவது கேட்டேன். நீங்க முழுசா அதாவது ஏத்துங்க ஃபர்ஸ்ட், என் மனசு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏத்துங்க. எந்த உணர்வு வேணா வந்துட்டு போட்டும், எந்த தாட்டு வேணா வந்துட்டு போட்டும், ஆனா செயலுக்கு, புறத்துல என் செயலுக்கு இந்த தாட்டோ இல்ல இந்த திங்கிங்கோ யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா எடுத்து செயல்படுங்க. மனசை பொறுத்த இல்ல அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் அங்க क्वेश्चन, வந்து அது சரணம் ஃபர்ஸ்ட் கிடையாது. क्वेश्चन. ஓகே ஓகே ஓகே. மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல கையை வைக்கவே வேண்டாம் அப்படின்னு. சில டைம்ல ஓகே அப்படி மறந்து போயிட்டீங்க, ஏதோ இந்த மாதிரி எல்லாம் வருது சார், மறந்து விட்டேன் சப்ஜெக்டே மறந்துட்டேன். ஒரு கான்சியஸ் வந்த உடனே நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இல்ல ஓகே புரியுதா? இது ஆமா 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 ஓகே, அந்த நல்லா டைம்ல புரிய அக்செப்ட் முடியுது. பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அந்த ஓகே இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இங்க இல்ல வந்து இப்போ நம்ம வந்து ஏத்துக்கணுன்றதுதான், மனசு எப்படி இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே ஓகே. இல்ல இந்த பீரியட் வந்து நிறைய டைமும் இருக்குமா? ஃபுல் டே மணிக்கணக்காகவும் தொடருமா? தொடரலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதாவது நீங்க நீங்க அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து அப்படியே பிளாங்க் ஆயிடுது, ஏதோ ஒரு ஃபீல் வர மாதிரி சொல்றீங்க இல்லீங்களா? ஃபீல் என்ன, அதாவது முதல்ல ஒரிசா இருப்போம் இல்லையா, கண்ட தாட்டுக்கு வர என்ன செய்யறதுன்னு தெரியாம எதுக்கடா அப்படி வந்துட்டு இருக்கிறது, ஏற்கனவே இருந்திருப்போம் இல்லையா புரியுதலுக்கு முன்னாடி. அந்த பிக்சர் ஓடும், அந்த பிக்சர் கொஞ்ச நேரம் ஓடும்னு சொல்ல வரேன். இடையில ஒரு சினிமா அத ஓடிட்டு இருக்கும் போது அதான் சார், இடையில படம் பண்ண ஓடுதுன்னு நீங்க வச்சுல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அது ஏத்துக்க ஏத்துக்க என்ன ஆகும்னா, அது உங்களை விட்டு போயிடும். அப்புறம் இந்த ஓகே இந்த மாதிரி கொஸ்டினே உங்களுக்கு வராது, இந்த ஓகே மாதிரி ஒரு சுச்சுவேஷனே உங்களுக்கு வராது. நீங்க ஏத்துக்கணும், எதுவா இருந்தாலும் அதை முழுசா ஏத்துக்கணும். ஓகே என் மனசு இப்படிதான் இருக்கு, அவங்களுக்கு சரியா இருக்கு, எனக்கு சரியாவில்லையே அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை. இல்ல 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 ஆக்சுவலி நான் இப்ப கேட்டத வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு வரும் போகும் அப்படித்தான் அப்படிங்கிறது தெரியுது. பட் யாரோ ஒருத்தர் கூட இப்படி பகிர்ந்துக்கிறப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல், அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஏத்துக்கிற மாதிரி.
ஒரு எண்ணம் வருது, அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது. நீங்க பேசுறது, நீங்க நான் சொல்றத நீங்க கேக்குறது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். என்னோட தாட்டையும் மதிச்சு ஒரு பதில் சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க வந்து மத்தவங்கிட்ட அதை போய் வந்து பேசினா யாரும் நீங்க வந்து மத்தவங்க அது யாருகிட்ட அது அப்படி. பேசவே முடிய மாட்டேங்குதே. ஆமா ஆமா, நீங்க வந்து அத வந்து எப்படி இருக்கும் அப்படியே ஏத்துங்க. நீங்க தனியா இருக்கும் போது கண்டிப்பா நிறைய எண்ணங்கள் வரும், ஓகே அதையும் ஓகே ஏத்துங்க, அக்செப்ட் பண்ணீங்க. இது அங்க ஒரு பிரேக் வரும், ஓகே எல்லாமே வரும். நீங்க வந்து ஏத்துக்க 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 என்ன ஆகும்னா, ஒரு 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 5 நாள் 10 நாள்லயே நிறைய மாற்றம் தெரியும். அது அது நீங்க நல்லா உணர முடியும், நல்லா ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா ஓகே. ஏத்துக்கொள்ளு தான், இங்க வேற ஒண்ணும் அதெல்லாம் இல்லை. எப்படி நான் இருக்கு? ஏத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே ஓகேன்னு தான். இது கொஞ்சம் உங்க கூட எல்லாம் பேசும்போது அது சப்போர்ட்டிவா இருக்குதுன்னு மத்தவங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க முடியாது, எதுவுமே பேச முடியாது. கண்டிப்பா பேசணும் சார், கண்டிப்பா. அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம இருக்கிறது கூட டவுன் பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்க போல தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, உண்மை சார, உண்மை. நீங்க சொல்றது உண்மை. சரி, ரொம்ப நன்றி தேங்க் சார், யூ தேங்க் யூ தேங்க் யூ. நன்றி. அரவிந்த் சார் சொல்லுங்க. சார் சுரேஷ் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி அந்த ஏத்துக்கிறதுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வந்து வேணும், ஆனால் அது வர்றது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளால பிரவாகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஒரு நேரம் நான் வந்து நிறையா நம்ம பகவத் மிஷனோட நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு ஒரு நேரம் வந்து எனக்கு அந்த இது பிரவாகமாக இருக்கிறது வந்து நானே அதை உணர்றேன். ஆனால் ஒரு சில நேரம் வந்து அது மறுபடியும் வந்து பழைய நிலைக்கே வந்து போயிடுது. ஸோ அதனால எனக்கு ஒரே, அதாவது அந்த அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அது புரிஞ்சுக்கிறது கிட்டக்க வரும்போது திரும்ப வந்து பழைய நிலைக்கு போயிடுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து வருது. இது எப்படி இது பண்ணுறதுங்க? ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது கடினமான விஷயம் இல்ல, ஆனா அந்த அக்செப்டன்ஸ் மோடு வேணும் நம்மளுக்கு. எந்த உணர்வாகட்டும் எந்த தாட் ஆகட்டும், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எளிமையான விஷயம் தான் இது. மைண்ட் என்ன இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஆக்சுவலா எந்த மாதிரி ஒரு உணர்வு வருது? அதாவது எந்த மாதிரி நீங்க தாட்டோட போராடுறீங்களா, இல்ல ஒரு உணர்வோட ஆமா போராடுறீங்களா, எப்படி? ஆமா, ஓகே. எனக்கு வந்து நல்லாவே தெரியுது சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் ஐடில ஒர்க் பண்றேன், ஸோ எனக்கு வந்து சரி. எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதாவது நம்ம வேலை வந்து நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்னைய நல்லா வந்து காமிச்சிக்கணும், நான் நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற அந்த பயம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதாவது வேலை இல்லாதப்ப கூட எனக்கு அந்த பயம் வந்து மனசுல ஓடிட்டே இருக்கு. ஆனா எனக்கு ஓகே. தெரியுது அது வந்து என் மனசுல இருக்க எண்ணம் தான் தெரியுது. ஆனா அப்படி இருந்துமே என்னால அதை விட்டு வெளியில வர முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பயம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயத்தை ஏத்துக்கங்க முழுசா. ஓகே, ஒரு ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தோஷத்தை ஏத்துக்குவாங்க, இந்த பயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் இந்த பயம் வந்து இவ்வளவு நீடிக்குதுன்னா, நீங்க வந்து அதோட போராடுறீங்க, சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க உள்ள. ஸோ நீங்க வந்து உள்ள சரி பண்ண முடியாது, இந்த தாட் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ஆகட்டும் ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும் நம்ம சரி பண்ண முடியாது, நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உள்ள நம்ம வந்து போராடணும். அதேதான் நான் சொன்ன மாதிரி, சந்தோஷத்தை நம்ம ஏத்துக்கிறோம், ஒரு பயம் கவலோ கவலை இல்ல துக்கம் வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். உள்ள எப்போ நம்ம வந்து ஒரு பயம் வரும்போது போராட ஆரம்பிச்சிடுறோமோ, அது வந்து அந்த ஆயுள் வந்து நீடிக்கும். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா பயமா இருக்கு, சந்தோஷம் மட்டும் வந்து ஒரு 60 நாடியில போயிடு, ஒரு ஒரு 10 நிமிஷம் இருந்தது அவ்வளவுதான், அது பிறகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஜாப் ஆகட்டும் எதுவாகட்டும், உங்களோட செயல் நீங்க செய்யுங்க, சரிங்களா? பயம் வர்றதுக்கு உங்களை காப்பாத்திக்காக தான் வருது. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேற கம்பெனிக்கு போகலாம், ஏதோ ஒரு ட்ரை பண்ணலாம், இல்ல வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பயம் வருது. அந்த பயத்தோட நீங்க வந்து போராடாம அதை எப்படி இருக்கோ, மனசை வந்து எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு புறத்துல நீங்க என்ன செயல் செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே எண்ணம் கூட அவ்வளவுதான், நீங்க எண்ணத்தோட வந்து எனக்கு இந்த எண்ணம் தான் இருக்கணும், இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு நீங்க வந்து போராட போராட என்ன ஆகும்னா, அது ரினியூவல் ஆகிட்டே இருக்கும்.
நீங்க வந்து எந்த எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏத்துங்க, முழுசா உங்களை நீங்க ஏத்துங்க, அதுதான் முக்கியம். எனக்கு பயம் இருக்குப்பா, ஆமா இருக்கு. நீங்க வந்து இன்னொருத்தர் ஒரு சுச்சுவேஷன், இப்போ நான் வந்து உண்மையிலேயே பெரிய பயந்தவன் தான். உங்ககிட்ட பேசுங்கிறேன்னா நானும் ஒரு பெரிய பயந்தவன் தான். என்னெல்லாம் தனியா வந்து வீட்லயே இருக்க மாட்டேன். ஆனா நான் ஏத்துக்க ஏத்துக்க என்னோட பயத்தை ஏத்துக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என்ன விட்டு பயமே, எனக்கு பயம் இருக்கா இல்லைன்னு இப்போ சந்தேகமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கும் போது என்ன ஆயிடும்னா, அது வந்து அது அது நீங்க வந்து இயல்பா ஒரு இயல்பு நிலைக்கு வந்துருவீங்க. எப்படி ஒரு 4 வயசு வரைக்கும் குழந்தை எல்லா உணர்வும் ஏத்துக்குதோ அது போராடுறதே இல்லை, அந்த மாதிரி நீங்களும் அதோட போராடாம இருக்கும்போது ஒரு எல்லா உணர்வும் வந்து போகும், ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வந்து வந்து போகும். சரிங்களா, இப்ப வந்து ஒரு பய சுச்சு ஒரு 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 வந்து உங்க மேனேஜர் வந்து உங்களை திட்டிடுறாரு, கடுமையா திட்டிடுறாருன்னு வச்சுங்க, அந்த இடத்துல கவலை கண்டிப்பா வரும், வரணும். அங்க வந்து எனக்கு சந்தோஷம் வரணும்னு உங்க மனசு கிட்ட சொல்லக்கூடாது. மனசு வந்து அந்த இடத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல இல்ல எனக்கு சந்தோஷம் வரணும்னா அது தப்பு இல்லைங்களா, தவறு இல்லைங்களா? சோ அது வந்து ஒரு இன்வால்ட்ரி ஃபங்க்ஷன், அதாவது மனசுன்றது வந்து எண்ணத்தை காமிச்சுட்டே இருக்கும், உணர்வு எமோஷன்ஸ் வந்து காட்டிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க வந்து சரி பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். புறத்துல எது வேணா சரி பண்ணிக்கலாம், நீங்க வந்து தப்பு சரி எல்லாமே இருக்கு, ஆனா அகத்துல சரி தப்புன்னே இல்லை. அதுதான் சொல்றேன், தாட்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதே இல்லை. நிறைய பேர் வந்து நம்ம பக்தி மார்க்கத்துல வந்து ஒரு ஒரு கடவுள் வழிபாடு பண்ணும்போது கூட இருக்கும் இது. நம்ம பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மனசு சுத்தமா வச்சுக்கோன்னு வேற சொல்லுவாங்க, அது ஒரு வார்த்தை இருக்கு. அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை. நீங்க வந்து அது சில சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து ஏன் எனக்கு சொல்ல முடியாத எண்ணம் எல்லாம் வரும். அது 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 நீங்க கொண்டு வரல, தானா வருது. ஓகே ஒரு சிச்சுவேஷன் போன உடனே தானே வருது. இப்ப வந்து நான் உங்ககிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு அரவிந்த புடிச்சு நான் வந்து நல்லா திட்டிடுறேன்னு வச்சுங்க, நீங்க என்ன பார்க்கும்போது, அதுதான் முன்ன சொன்ன மாதிரி என்னோட என்ன பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் கோபமா வரும், அதுதான் வரும், கண்டிப்பா வரும். பிறகு வந்து என்னோட கேரக்டரும் அந்த அந்த எண்ணம் எடுத்து காட்டும், இவர் சரியில்லை அப்படின்னு அந்த எண்ணம் எடுத்து காட்டும். அதுதான் எண்ணத்தோட வேலை. இப்ப வந்து எண்ணம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பேசும்போது சப்போர்ட் பண்ணிச்சுன்னு நினைச்சுங்க, அப்ப வந்து நம்ம பெருமைப்படுறோம். அதே எண்ணம் வந்து அங்க வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒரு காட்டும், அதுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டும், காட்டுச்சுன்னா அதோட போராட ஆரம்பிச்சிடும். சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை, அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர். அது எப்படின்னா இருக்கட்டும்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 10 டேஸ் வந்து அது எப்படின்னா இருக்கட்டும்னு சொல்லி ஏத்துங்க. எந்த எண்ணம் வந்தாலும் எந்த எமோஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஏத்துங்க, ஓகே வரட்டும் அப்படின்னு அக்செப்ட் மோட், அக்செப்டன்ஸ் மோட்ல இருந்து பாருங்க. சரிங்களா, அப்புறம் ஒரு 10 டேஸ் கூட தேவையில்லை, நான் சும்மா ஒரு ஒரு கெஸ்ஸிங்கா சொல்றேன், பட் ஒரு கொஞ்ச நாள் அது அதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார், சரிங்களா சரிங்களா, ஓகே சார், தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. காஞ்சனா மேம், அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ, நான் காஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் உங்களை கிட்ட பேசுறது. நம்ம ஏற்கனவே முகாம்ல பாத்துருக்கோம். ஆமா மேடம், சந்தோஷம். எனக்கு என்னன்னா, இப்ப உங்களுக்கு இந்த புற செயல்ல என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? முன்னாடி கண்டிப்பா. இருந்து புற செயல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓகே, கண்டிப்பா நான் வந்து சொல்லி சொல்றேன் மேடம். புற செயல்னா இதுவே இந்த இந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 100 பேர் ஒரு 10 பேர் பார்த்தாவே பயந்துடுவேன், பேசவே வராது, வார்த்தையே வராது, பயம் வரும். பயம் வந்த உடனே ஓகே ஐயோ பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே ஸ்டக் ஆயிடுவேன், அங்க பேசவே எனக்கு ஃப்ளோ வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எப்போ நான் வந்து இதை எப்படிதான் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அதை எப்படி இருந்தாலும் அப்படி ஏத்துக்க ஆரம்பிச்சனும், இதுதான் நான் வந்து குழந்தைங்கள இருந்தே இது சொல்லணும் அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கதான் நெக்ஸ்ட். இப்ப எல்லாம் நிறைய குழந்தைங்க வந்து டிப்ரெஷன், கவலையா இருக்க, மென்டல் டிசார்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து மாட்டி. ஸோ இந்த இந்த அதாவது இது எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம புற செயல் வந்து உண்மையிலேயே 100% நம்மளால தர முடியும். ஆனா புற செயல்ல வந்து நம்ம செயல் தான் நம்ம கையில இருக்கு, விளைவு வந்து அதாவது அந்த டோட்டல் மைண்டோ இல்ல இறைவனோ நீங்க என்ன இருக்கீங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க செயலை மட்டும் நம்ம செஞ்சா போதும். இப்ப வந்து நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன், என்னோட செயல் வந்து உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் அதை எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் சந்தோஷம். ஸோ என்னோட செயல் வந்து ஸ்பீச் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி உங்களோட செயல்ல நம்ம நம்ம செயல் தான் நம்ம கையில இருக்கு. சிலது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. புறத்துல குரும் அதை வந்து இறைவன் இல்லை டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். பட் ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் ஆனா அகத்துல வந்து நான் எனக்கும் வேலை செய்ய புரிதல் ஆரம்பிக்கிறேன். ஏற்பட்டிருக்கு. எனக்கு புரிதல் ஏற்பட்டவுடனே எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வெளியில ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் தெரியல, அப்படியேதான் இருக்கேன் நானு. ஆனா மனசு மட்டும் ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மேபி சூப்பர் இந்த சூப்பர் படத்துல இன்னும் சூப்பர். கொஞ்சம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் வெளியில பாக்கிறதுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியல, அதே மாதிரிதான் இருக்கேன். வேற எந்த சேஞ்சஸ் ஒன்னும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா ஆகணும்னு நினைச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுக்கே நான் வந்தேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சுறுசுறுப்பா ஆன மாதிரி எல்லாம் தெரியல. பட் நான் வந்து ஆனா மனசளவுல ஃபீல் பண்ணல. முன்னாடி எல்லாம் ஐயோ அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, நம்ம அப்படி பண்ணலையேன்னு ஒண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருந்தது. பட் அதெல்லாம் இல்ல. ஆனா புற சைடுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. மேபி அது ஸ்லோவா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு நம்ம வந்து என்னன்னா சில கம்பேர் விஷயம் என்னன்னா, பண்றதோ, டென்ஷனா இருக்கும் போது, முன்னாடி டென்ஷனா இருக்கும் போது என்ன பண்ணுவேன், அந்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் நிறைய வேலை பார்ப்பேன். அந்த டென்ஷன்ல இப்ப இது ஏத்துக்கும் என்னன்னா, எல்லாமே போயிடுது. டென்ஷனும் என்ன விட்டு போயிடுதா? இப்ப அது ஒரு அவ நினைக்கிற, சூப்பர் அப்பதான் நினைக்கிறேன், ஓ அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் வந்திருக்கு, இப்ப என்னடா எல்லாமே போகுது அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங் வருது. கண்டிப்பா. அதுதான் மேடம், அதுதான் ஏத்துக்கும் போதுதான் அது நம்மளுக்கு, நம்மளை விட்டு போறதும் தெரியாது. சந்தோஷத்தை நம்ம ஈஸியா ஏத்துக்கிறோம், ஆனா மற்ற உணர்வை ஏத்துக்கல. இது வரைக்கும் நானும் ஏத்துக்கல. ஏத்துக்கணும் பிறகுதான் அது வந்ததும் போனதும் நம்மளுக்கு தெரியல. அதனால புற செயல் வந்து நம்மளால 100% தர முடியுது. ஒரு மீட்டிங் போனாலும் நம்மளுக்கு பயம் வருதுன்னா நம்மளை வந்து கரெக்டா பேச சொல்லுது. ஸோ அதை ஏத்துக்கிட்டு நம்ம வந்து புற செயல் செய்யும் போது கண்டிப்பா நம்மளை வந்து நம்மளால வந்து 100% கொடுக்க முடியுது. இன்னொன்னு நம்ம வந்து நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு தவறு. ஆமா அதுதான் நான் பண்ணிட்டே இருந்தேன். அது இப்ப விட்டதுனால இப்ப நம்மளோட என்னன்னா, நான் முன்னாடி எல்லாம் ரொம்ப வந்து அப்படியே என்ன சொன்னேன்னா, நாளைக்கு ஆடிட்டிங் இருக்குன்னா அப்படி வந்து இன்னைக்கு நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். இப்ப பண்ண மாட்டேங்கிறேன். நான் பாட்டுக்கு கூலா இருக்கேன், என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்றது வந்துருச்சு. பட் ஆனா மனசு ஹாப்பியா இருக்கு. இல்ல அதுக்கான செயல் புறத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான செயல் பண்ணுங்க. பண்றோம். பட் நான் முன்னாடி ஓவனா பண்ணேன், இப்ப வந்து நார்மலா இருக்கேன். ஓகே சூப்பர் 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 மேடம். அதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தனிதான், மற்றவங்களும் தனிதான். அதுதான் ஒருத்தர் சொல்லுவாரு, அது ஒரு முன்னாடி ஒரு தெரியும். பட் ஒரு ஆனா அது மரத்துல நினைக்கும் போது பண்ண முடியாம இருந்தது. நம்ம கம்பேர் பண்ண கூடாதுன்னு நினைப்போம், நினைக்க நினைக்க தான் இன்னும் கம்பேர் பண்ணுவோம். இப்ப நான் வந்து அப்படிதான் கம்பேர் பண்ணுவேன், அப்படிதான் நானு அப்படின்னு ஏத்துக்கும் போது எனக்கு வந்து எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே சூப்பர் ரொம்ப மேடம் சந்தோஷம் சூப்பர். உங்ககிட்ட பேசுனது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஜனத்துல் ரஹ்மான் சார், நீங்க இன்வைட் பண்ண சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் வணக்கம் மேடம். சார், நான் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன் சார். என்னன்னா, சொல்லுங்க மேடம். போன மாசம் நீங்க ஒரு வீடியோ இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீண்ட நாள் பயமும் தூக்கமின்மையும் ஞான புரிதலால் விலகுமானு. ஆனா அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்றேன். இதுல பண்ணலாமா சார்? கண்டிப்பா 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 சொல்லுங்க மேடம். அதுல என்னன்னா, அந்த 1 வீக் நீங்க அந்த ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு சார் எனக்கு. என்ன ஓகே மேடம். ரீசன் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து கொரட்ட சவுண்டு, இது ஒரு சில்லி ரீசன் தான். பட் அது எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னே தெரியல. இது அகமா புறமா இல்ல தாட்டா திங்கிங்கா, எதை கொண்டு இத டீல் பண்றதுன்னு கொஞ்சம் ஒரு பெரிய கன்ஃபியூசனா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நீ உங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண, உங்ககிட்ட பேசின, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு டைலாக் தான், எதுனாலும் ஏத்துக்கலாம், எதுனா எது வந்தாலும் ஏத்துக்கிறது தான், வேற அது அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது கண்டிப்பா அப்படி கண்டிப்பா. ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு மனசளவுல ஒரு சைக்காலஜிக்கல் வாரே இல்லை, ரிலாக்ஸா ஃபீல் பண்ண. பட் இப்பவும் அந்த சவுண்டு கேக்குது, இப்பவும் பல எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறது மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா, குழந்தைத்தனமா தூங்க ஆரம்பிச்சிடுறோம். அது வந்து கண்டிப்பா ரியலைஸ் கண்டிப்பா பண்ணிட்டேன் உண்மை. சார் கண்டிப்பா. அதை இது வந்து கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன், இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது சூப்பர் நிறைய சூப்பர், பேருக்கு யூஸ் ஆகும். நம்ம ஏத்துக்கிறது கண்டிப்பா தான், வேற கண்டிப்பா ஒண்ணுமே மேடம், இல்லை. பெரிய கஷ்டமோ ஒரு இது வேலையும் இல்லை அதுல. நம்ம முயற்சியே கண்டிப்பா பண்ண கண்டிப்பா. வேண்டாம், ஒண்ணும் இல்லாது அப்படி அப்படிதான் இருக்கும். பயம் வந்தாலும் வந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன தாட் வரும்னா, தூங்கும் போது ஐயோ சவுண்டு வருதே, நமக்கு தூங்க முடியாம ஆயிருமோ அப்படின்ற தாட் தான். அது எப்படி வேணா வந்துட்டு போட்டும், கண்டிப்பா என்ன வேணா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நம்ம ரிலாக்ஸா விட்டுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அது எங்கேயோ போயிருது, நம்மளே அறியாம நம்ம தூங்கிடுறோம். ஆமா ஆமா, அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் யூ. நான் இதை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணணும்னு நன்றி மேடம், நினைச்சேன். நீங்க இது ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நான் நீங்க கொடுத்த எல்லாருக்கும் ஒரு இதான் வே ஆஃப் சொல்றேன். நீங்க சொன்ன ஒரு வே ஆஃப் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தான் இது. அதுல ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா தான், வேற கண்டிப்பா. ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ சார், ஆமா தேங்க்யூ இது சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ஏத்துக்கொள்ளதுதான், அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கினா போதும். ஏத்துக்கிட்ட பிறகு நமக்கு எண்ணங்கள் வராது, இல்ல நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும், காத்த நிறுத்த முடியாத கண்டிப்பா அளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோன்ற விடுறது தான், நம்ம அதுல ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல, அவ்வளவுதான். கண்டிப்பா 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 மேடம், ஓகே ரொம்ப சார், நன்றி ஓகே. மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. செந்தில்குமார் சார், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பொழில் உள்ள அனைவருக்கும் இரவு வணக்கம். என் பேர் செந்தில்குமார். என்னோட சந்தேகம் என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல நமக்கு க்ளோஸான ஒருத்தர் யாரோ திறந்து தராங்கன்னு வச்சுங்களா, அது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா. தென் அது நாள் ஆக ஆக அவங்களை நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் துக்கம் அழுகை எப்படியோ வரும். தென் கொஞ்சம் போகும்போது அந்த அழுகையெல்லாம் குறையுது. அப்புறம் இப்போ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது அவங்கள பத்தி அந்த இதுவே எங்களுக்கு கிடைக்க மாட்டேன். அவங்கள பத்தி மெமரினா அவங்க செய்யறதா நினைவு வருதே தவிர, அந்த ஃபர்ஸ்ட் இருந்த இதுதான், ஆனா அதே பர்சன் தான், அதே இதுதான், பட் அந்த இது மட்டும் ஏன் மறைஞ்சிருது, அந்த அந்த பர்சனல் இம்பாக்ட் குறைஞ்சிட்டே வருது இல்ல, அது எப்படிங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அவங்க நம்ம விட்டு போகும்போது அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்கள பத்தி அந்த நினைவே இருக்கு நம்மளுக்கு, அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கும். அந்த எமோஷன் வந்து நமக்குள்ள கண்டிப்பா இருந்தேதான் இருக்கும். ஒரு காலகட்டம் ஆயிட்ட பிறகு நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம அவங்கள பத்தி நினைக்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு 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 மாசம் ஆயிட்ட பிறகு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்கள பத்தி முழுசா மறந்துடுறோம். ஸோ அந்த ஃபீலிங் கண்டிப்பா குறையும். ஏன்னா நம்ம அதை பத்தி திங்க் பண்றது இல்லை, அந்த தாட் வந்தாலும் எடுத்து நம்ம பெருசா யோசிக்கிறது இல்லை. ஸோ அந்த 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 பயமோ இல்ல கவலையோ துக்கமோ நம்ம வந்து என்ன சொல்றது, லைக் இனிஷியல்ல இருந்த ஒரு பயமோ கவலையோ இல்ல ஒரு ஒரு சோகமோ கடைசி, அதாவது ரொம்ப ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அதை பத்தி திருப்பி திருப்பி திங்க் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வந்து அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருப்போம். அவங்க பண்ண விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து ரிமைண்ட் பண்ணி அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். அதனால ஒரு அவங்க நம்மளை விட்டு பிரியும் போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமா தான் இருக்கும். ஓகே. தென் இன்னொரு சோ கொஸ்டின் இருக்கு, சோ என்னன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம ஏதோ ஒரு ஒரு கோலுக்காக படிக்கிறேன், 10th முடிச்சேன், 12th முடிச்சேன், அதுக்கப்புறம் ஃப்ரீடமா எனக்கா அது வரைக்கும் ப்ரெஷரைஸா ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன படிப்பு பிடிக்குமோ எங்க அப்பாட்ட சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்னன்னா என்னோட டொமைன் மாற அப்படின்னுச்சு. அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க, நான் கொஞ்சம் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சேன், அதுலயும் எனக்கு ஃபெயிலியர் வந்தது. தென் இப்போ வேற டொமைனுக்கு வந்திருக்கேன், பட் இதுலயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு, அதுலயும் நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திக்கிறேன். நான் போய் ஒரு நான் நினைக்கிறேன் செய்கிற சாதிக்கிறேன், ஆனா திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்தாது. ஐயா சொன்ன கிளாஸ்ல ரப்பர் பேர் மாதிரி நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும்,
இப்போ பகவத்யா மிஷின் வரும்போது அன்னைக்கு என்னோட மனசுலாம் சூப்பராக இருந்தது. ஆனால் திரும்பி இங்கே வந்த பிறகு பழைய நிலைமை ரப்பர் மேன் மாதிரி ஆயிடுறேன், பழைய நிலைமைக்கு வந்துடுறேன். அங்கேயும் அதே மாதிரி தான், வேலையும் அதே மாதிரி தான், கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஒரு இது செயல்படுறேன், செயலை முடிக்கிறேன், ஒரு செயல் நடக்குது. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, எனக்கு ஒரு சில இடத்துல அந்த மாதிரி நேரத்தில் அடைய நடாதுன்ற மாதிரி தோணுகிறது. அதை எப்படி முறியடிக்கிறது, அதை எப்படி சாதிக்கிறது, அது அந்த அந்த ஒரு இடத்துல அது புயல செயலாம் செய்யணுமா இல்லை அதை அகத்தை சரி பண்ணணுமா? இல்ல, இங்க வந்து உங்களோட செயல் தான் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். அகத்துல இங்க ஒன்றும் வேலை இல்லை, ஏன்னா ஃபெயிலியர்ஸ் வரும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து சக்சஸ் ஈஸியா ஏத்துக்கிறோம், சக்சஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க யூடியூப் ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும், ஆனா ஃபெயிலியர் பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஆக்சுவலா ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும், அதுதான் வந்து நிறைய விஷயங்களை கத்துத்தரும். ஒருவன் சக்சஸ் 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 லைஃப்ல வந்து ரெண்டுமே இருக்கணும், சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். ஸோ நீங்க வந்து புறத்துல இதுக்கான செயல் என்னவோ அதை பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இது உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுங்க. நீங்க எங்க போனோம் அப்படின்றது வந்து நீங்க வந்து புறத்துல செயல் பண்ண ஆரம்பிங்க. அகத்துல வந்து இதுக்கான கவலையோ துக்கமோ இல்ல வந்து ஒரு ஒரு சோகமான வரிசோ எல்லாமே வரதான் செய்யும், ஆனா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபெயிலியர் ஆகும் போது கண்டிப்பா ஒரு கவலை வரும். ஏன் வருதுன்னா நெக்ஸ்ட் நல்லா பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கவலை வருது. ஸோ அங்க பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் தான், புறத்துல அக்செப்டன்ஸ் பண்ணிக்கூடாது. புறத்துல நம்ம எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இதுக்கு ஃபர்தர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு புறத்துல செயல் தான் நம்ம கையில இருக்கு. அகம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு நாங்க இது வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து திரும்ப நான் சரி பண்றேன்னா அது உண்மையிலே ஒரு தப்பான விஷயம், தப்பான காரியம். அங்க பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் தான். இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அங்க ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சோகம் ஆகும், வருத்தம் வரணும், வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும், வரணும். எனக்கு சோகம் வரக்கூடாது, அங்க சந்தோஷம் வரணும்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லையா, தவறு இல்லையா? ஸோ அது இன்வாலண்டரியா வர்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அங்க கவலை வந்தாதான் நெக்ஸ்ட் நான் இன்னும் எப்படி பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் இன்டர்வியூ கொடுப்பீங்க, இல்ல நெக்ஸ்ட் கோல் செட் பண்ணுவீங்க. சரிங்களா? இல்ல தொடர்ந்து அந்த இது ஒரு நீங்க சொன்ன மாதிரி, ஆனா இப்ப கம்பெனிஸ் அச்சீவ்மெண்ட் தான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. ஒரு சில இடத்துல நான் இப்போ நான் அச்சீவ் ஆகிறது அச்சீவ் பண்ணதான் என்ன என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு என்ன நாளைக்கு எல்லாமே பாராட்டி பேசுறாங்க. நான் ஒரு இடத்துல அங்கே ஃபெயிலியர்னா என்ன யாருமே கண்டுக்கிறது இல்லைங்களா? இப்போ நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், நீங்க சொல்றீங்க யூடியூப்ஸ்ல அச்சீவ் பண்ணி தான் பேசுறாங்க. ஆமா அது பேசதான் அவங்க. இப்போ அத்துல செத்துலயோ பேர் இருக்காங்க. உசேன் போல்ட்ட பத்தி நான் ஏன் பேசுறோம்னா, மற்ற அவங்க கூட ட்ரை அவனும் ட்ரை பண்ணியிருக்கான், பட் அவன் வந்தல லெவலுக்கு வரல, அவரை பத்தி மற்றவங்கள பேசுறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அச்சீவ் எனக்கு அச்சீவ் வேணும் வேணும் பண்ணல. நான் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நான் அச்சீவ் ஏதோ ஒரு ஒரு டொமைனில் போய் நான் இதாகி இது பண்ணால் தான் என்ன அந்த அந்த அச்சீவ்மெண்ட் தான் தான் நாளைக்கு எனக்கு ஒரு இது வேணும் இல்லையா? ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடைக்கிறது எப்போ கிடைக்கும்? ஏன்னா அதுக்கு நான் எந்த எந்த டொமைனில் போனாலும் எனக்கு தடங்களாக இருக்குது. எந்த வழியில் போய் எந்த வழி பாதையை சூஸ் பண்ணாலும் போதும் நல்ல பாதையாக தான் இருக்குது, நடுவில் போய் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுறேன். அதுக்கு தான் ஒன்றும் புரியல. அதாவது அங்கே வந்து அங்க வந்து சோகம் ஆயிட்டவொன்னு நீங்க வந்து ரிவர்ஸ் வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அங்கேயும் இன்னும் பெஸ்டா என்ன தர முடியுமோ அது பெஸ்டா ஒரு 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 நம்ம புறத்துல வந்து என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அது பெஸ்டா பண்ணதான் ஆகணும். செயல் ரீதியா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க வந்து ஒரு ஒரு சக்சஸ் அதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியல, அங்க ஃபெயிலியர் வருது, இல்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஜாபோ இல்ல ஒரு இன்டர்வியூ சக்சஸ் ஆக போகுதுன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தான் நீங்க பாக்கணும். அங்க வந்து சோகம் ஆயிட்டு ஓகே இந்த இந்த டொமைன் வேணாம் அப்படின்னு நீங்க வந்து நெக்ஸ்ட்டுக்கு போக கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கான இன்னும் எப்படி நான் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வந்து நிறைய புறத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய போஸ்ட்கள் எல்லாம் போயிருக்காங்க, சின்ன வயசுலயே நிறைய நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ புறத்துல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து நாலேஜ் தேவைப்படுது. ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வர்றது எல்லா உணர்வும் வர்றது வந்து அது இயல்பு, அதை அப்படியே ஏத்துக்கிறது விட்டு அவர் வழி இல்லை. நம்ம நம்ம என்ன பண்றோம், சில சில ஒரு கோல் செட் பண்ணிருப்போம், அந்த ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு இன்னொருத்துக்கு சுவிச் ஆயிடுவோம், திரும்ப அங்க ஃபெயிலியர் ஆகுதா டக்குன்னு இன்னொரு இடத்துல சுவிச் ஆகும். இந்த மாதிரி சுவிச் ஆயினேன்ட்டா நம்ம
அதாவது ஒரு 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 பாத் டிசைட் பண்ணிட்டா அதை கம்ப்ளீட் பண்ணும். கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அதுக்காக செயல் செய்யணும், படிக்கணும், நாலேஜ் தேவைப்படுது, நிறைய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இல்லைனா, இல்ல வந்து ஒரு 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 விஷயத்தை பத்தி நம்மளுக்கு தெரியலனா கண்டிப்பா புறத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு 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 ட்ரை பண்ணும், ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா அதுக்கு ட்ரை பண்ண பண்ண பண்ணதான் கிடைக்கும். நீங்க அதுக்கான விஷயங்கள், அதுக்கான விஷயத்தை நிறைய பேர்கிட்ட போய் தெரிஞ்சுங்க, கத்துங்க. உங்க கோல் மேல கம்ப்ளீட்டா 100% ஃபோக்கஸ் பண்ணுங்க. அகத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒன்னே ஆக போறது இல்லைங்க, சரிங்களா? செவையா சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஆ சார், இப்போ சாரோட புக்கு, ஐயாவோட புக்கு, நீங்க பேசுனது, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை சார். ஆனா வந்து சடனா சேஞ்ச் ஆகுமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியுமா சார்? இப்போ வந்து இந்த தாட்ல நம்ம உள்ளார ஒண்ணும் வேலை இல்லை அப்படிங்கறத வந்து புரியுது. ஆனா அந்த படிக்கும்போது புரியுது, எப்பயாவது ஒரு சில டைம்ல அதை யூஸ் பண்றேன். ஆனா வந்து ஒரு இது வந்து ஒரு 10-5% அவ்வளவுதான் வருது. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மாறலாம் இல்ல சடனா? இல்ல நீங்க வந்து தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு எதனா ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே இல்ல, சரிங்களா? நீங்க ஓகே வந்து சார். அந்த எந்த 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 அதாவது தாட் வந்துட்டு தான் இருக்கும், அதுதான் சொல்றேனே, அந்த கான்சியஸ் மைண்ட். நீங்க வந்து உங்க ஹார்ட் பீட்டை வந்து நிறுத்துற மாதிரி, அது அது இயங்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்வால்டரி ஃபங்க்ஷன், அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். தாட்ன்றது வந்து காட்டிட்டு தான் இருக்கும், நீங்க படுக்க போகும்போது காட்டும். ஆனா நீங்க எப்போ அதை ஏத்துக்கிறீங்களோ அது முழுசா ஏத்துக்கும். இப்ப வந்து தாட் திங்கிங்னு கூட நீங்க வந்து சில டைம்ல கன்ஃபியூஸ் ஆனா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா ஏத்துங்க. உங்களை தாட் திங்கிங் கூட நீங்க டிஃபரன்ஷியேட் ஓகே பண்ணிட்டு சார், ஓகே அது சார், அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஓகே பண்ணிக்க ஓகே ஆரம்பிச்சிருங்க உங்களை, ஓகே சரிங்களா? சார், சார் ஓகேங்க சார். அப்புறம் ஓகே இன்னொரு சார். டவுட் என்னன்னா சார், டாக்னா ரொம்ப பயமா இருக்கு சார். வண்டியை எடுத்தாலே சரி, குறுக்க வந்துருமோ, வந்து மேல விழுந்துருமோ, கடிச்சிருமோ, அதே திங்கிங்காவே இருக்குது. வண்டியில போகும்போதெல்லாம் வரவே அதிகமா இருக்குது. இதை என்ன சார் பண்றது? இது வரைக்கும் ஆனா நடக்கல, நடந்துருமோன்னு பயம். அதாவது வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி தாட் எல்லாம் வருது, எதனா குறுக்கு எதனா வந்துருமோ, இல்ல யாரோ ஆமா இடிச்சிடுவாங்களோ சார், அப்படின்ற மாதிரி. டாக் டாக் ஓகே ஓகே ஓகே, நாய் வந்துருமோ அப்படின்னு. இது இது ஆமா ஆல்ரெடி மேல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நியூஸோ ஏதோ இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கீங்க, கண்டிப்பா அது காட்டுதான் ஆமா செய்யும் சார், ஆமா நீங்க ஆமா எடுக்கும்போது. ஆமா சார், ஆமா. சோ அது இதுக்கும் நீங்க வந்து அது ஏத்துங்க ஃபர்ஸ்ட். ஓகே அது அப்படிதான் காட்டும் அப்படின்னு ஏத்துங்க. இவ்வளவு நேரம் போராடிட்டீங்க, அப்ப கூட அது ஆமா சரியாவலன்னா சார், ஃபர்ஸ்ட் அது காட்டத்தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல் முழுசா ஏத்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே அப்படிதான்ப்பா ஓகே ஓகே காட்டும், அது ஓகே நம்ம வேலை வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், இங்க வேணா ஜாலியா அப்படின்னு போங்க. சார், ஓகே போங்க சார், ஜாலியா ஒரு நன்றி 100 கிலோமீட்டர் நன்றி போயிட்டு வாங்க. சார், ஓகே நன்றி சார், சார். நன்றி இந்த சார், ஒவ்வொரு யோர்க்கிங் நன்றி வேறு சார் பண்ண, உங்களே நன்றி நன்றி சார். நன்றி சார். ரமேஷ் சார் சொல்லுங்க. சார், மிஸ்டர் ஜேவிஸ் சாருடைய லாஸ்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு, அவர் சொன்னாரு தாட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாரு, நண்பன் நண்பன் ஆக்கிக்கணும். யார் சார்? மிஸ்டர் ஜேவிஸ், ஜேவிஸ் ஓகே ஜெராட் சார், ஜேவிஸ் சொல்லுங்க. ஜெராட் சார். ஜெரால்ட். ஓகே 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 ஓகே. தாட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நண்பன் ஆக்கிக்க பாருங்க அப்படின்னாரு. அது ட்ரை பண்ணேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, பட் இது நிரந்தரமா இல்ல டெம்பரரியான்னு தெரியல. எப்படி அணுகுவீங்க அதை எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விளைவரே தாட்ஸ் சொல்றீங்களா? வரும்பொழுது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது என்ன, அது ஃப்ரெண்டு தானே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடுச்சு. ஓகே அது நீங்க அப்படி ஏத்துக்கிறீங்க, அது அதுதான் சொல்ல வரீங்க, ஏத்துக்கிட்டேன் கரெக்ட்டுங்களா? ஏத்துக்கிட்டேன். ஆமாங்க சார், ஓகே ஏத்துக்கிட்டேன் அது அது எப்படி வேணா காட்டட்டும் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்க. ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டேன் அதுதான் அப்படி. அதுதான் சார், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல.
தாட் எப்படின்னா வரட்டும், உணர்வு எப்படின்னா வரட்டும், ஃபீலிங் எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க வந்து முழுசா ஏத்துக்கும் போது, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம போராடி பார்த்துட்டோம் சக்சஸ் ஆகல, ஆனா ஏத்துக்கும் போது மனம் வந்து அப்படியே பிரவாகமா போறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ எல்லா ஞானிகளும் இப்படிதான் அவங்க வந்து மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. இதுதான் முக்தி, லிபரேஷன், ஞானம், அதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் வருது. எஸ் சார், எஸ் பட் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல ஆல்ரெடி நிறைய கருத்து வச்சிருப்போம். தாட்னா வந்து இப்படி தாட் வரக்கூடாது, இந்த தாட் வரக்கூடாது, இங்க போறப்போ இந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு நிறைய கருத்து நம்ம வச்சிருப்போம். இந்த பயம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய நமக்குள்ள போட்டு வச்சிருப்போம் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும் போது கண்டிப்பா புதுசா தான் இருக்கும், ஆனா இது கொஞ்ச நாள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. மனசு எப்படின்னா இருக்கட்டும், நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அதை நான் அப்படியே ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எப்படின்னா இருப்பா பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஏத்துக்கும் போது, ஏன்னா நம்மள மீறி வருது ஒரு ஒரு தாட் வந்து. இப்ப வந்து நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, யாரோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வராரு எதிர்க்க நினைச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா தாட் எடுத்துக்காட்டும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு கோபமான உணர்வும் வரும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு பிடிக்காத நபர் எதிர்க்க வந்தாரு, நீங்க போயிட்டு ஏன் இந்த டைம்ல இது மாதிரி எல்லாம் காட்டுற அப்படின்னு நீங்க சண்டை போட முடியாது. ஸோ நீங்க அதை அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா அது வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது. நிறைய நன்றி பேர் சார். இதோட போராடுறதுனாலதான் டிப்ரெஷன், அந்த ஓசிடி இந்த மாதிரி கண்டிப்பா விஷயத்துல கண்டிப்பா போய் மாட்டிக்கிறாங்க. எஸ் நிறைய பேர் வந்து லாஸ் இல்ல ஒரு பிசினஸ் லாஸ் வந்துடுச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு ஒரு புறத்துல வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போற ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கான செயல் வந்து வெளியேதான் தேடணும் அவங்க. இப்ப வந்து ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, ஏன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நிறைய பேர் வந்து இதுக்கான ரூட் காஸ் வந்து புறத்துல தேடுறதை விட்டுட்டு லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள சோகமா இருந்து 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 அவங்க புறத்துல வந்து இன்னும் அது வந்து அடி வாங்கிடுது. பிசினஸ் ஆகட்டும், அவங்க செய்யற செயல் ஆகட்டும், சரி அது அப்படியே புறத்துல நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் 100 மடங்கு பெருகும். சரிங்களா, Thank you, sir. ரொம்ப Thank you so நன்றி much. சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். Thank you. ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து அவங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் போட்டுறீங்களா? அந்த ரியல்மிங்கிறவங்களுக்கு நீங்க அந்த சரிங்க, இமெயில் இருந்து அவங்க நேம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க நம்பர் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சென்ட். சரிங்க சார். ஓகே, நான் அனுப்பிச்சிட்டேன் சார். அன்னைக்கு ஜெகன் நேரு சார், நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் கேட்டுட்டு இல்ல. சரி இப்ப கேக்குதா இப்ப கேக்குது, சொல்லுங்க சார். சார்? நீங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து உண்மையிலேயே நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ரொம்ப நன்றி தேங்க்ஸ், சார். அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னொரு இது என்னன்னா, நீங்க லாஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டா நான் வந்து ஒரு 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 விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் வேற கண்டிப்பா ஒன்றும். கண்டிப்பா, அதாவது அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அக்செப்டன்ஸ் தான், ஏத்துக்கொள்வது தான், அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலா நம்ம வந்து அதோட போராடி போராடி இவ்வளவு நாள் ஜெயிக்க முடியல. ஸோ அது எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதை எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இதுக்கான தீர்வே. ஏன்னா நிறைய பேர் இவ்வளவு நாள் போராடிட்டாங்க, எனக்கு இவ்வளவு தாட்டு வருது, ஃப்ளோல போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி உணர்வு வருது அப்படின்னு எல்லாரும் அதோட போராடி போராடி அது நிறைய ஆனதுதான் சரி, ஒரு நாளெல்லாம் பயம் இருக்கும், ஒரு நாளெல்லாம் கவலை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம்
நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே எனக்கு பயம் இருக்கு, நான் வந்து எனக்கு நிறைய பயம் இருந்தது, நான் ஏத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பயம் இருக்கிறது கூட இப்போ எனக்கு தெரியல. சோ சந்தோஷத்தை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்களோ மற்ற உணர்வையும் ஏத்துக்குங்க. இந்த தாட்ஸும் நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு நீங்க எப்ப புரிஞ்சுக்கணும். சில டைம் திங்கிங் கூட அதாவது தாட் திங்கிங் கூட நமக்கு டிஃபரன்ஷியேட் தெரியலன்னா அது அது கூட ஏத்துங்க ஃபர்ஸ்ட். ஓகே இது தாட்டா இருக்குமோ திங்கிங்கா இருக்குமோன்னு அப்படி அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ இது அகமா புறமா அப்படி கூட நீங்க யோசிக்க தேவையில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏத்துங்க. புறத்துக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும், செயலுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதுதான் இது 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 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்ப, நீங்க எல்லாரும் வந்து ஒரு வாட்டி இம்ப்ளிமெண்ட் பாருங்க. எவ்வளவு போராடிட்டோம் சரி இனிமேல் நான் வந்து ஏத்துக்கிறேன் என் மனசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் மூடுல இருந்து பாருங்களேன், அப்புறம் அதோட 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 ஃப்ளோ வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதுதான் ஞானம் பெற்றவங்க எல்லாம் அந்த நிலைக்கு அடைஞ்சது வந்து அப்படிதான் அடைஞ்சாங்க எல்லாருமே. ஒன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு விட்ட நிலையில தான் அவங்க அந்த அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. அந்த முக்தி ஞானம் லிபரேஷன் எல்லாம் வந்து அப்படிதான் அவங்களுக்கு கிடைச்சது. அதுதான் ஐயாவும் சொல்ல வராது, எல்லாரும் அதுதான் சொல்ல வராங்க. ஏத்துக்குங்க, எப்படி இருந்தாலும் ஏத்துங்க. சார் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சார் கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது சார், சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க வந்து அப்புறம் சொல்ல பாருங்க. இவ்வளவு நாள் போராடிட்டீங்க, இனிமேல் ஏத்துங்க. அது எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஃபர்தர் நீங்க எப்படி இருக்கோ மனசு அப்படியே ஏத்துங்க. ஒரு குழந்தை போல அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த அந்த இடத்துக்கு நீங்களும் ஈஸியா ரீச் ஆயிட முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஏன்னா இந்த நாத்திகமும் எல்லாரும் வந்து கலந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். நீங்களும் எல்லாரும் அந்த நிலைக்கு கண்டிப்பா ஈஸியா வந்துட முடியும், இதை சிம்பிளா ஈஸியா ஃபாலோ பண்ணா போதும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.